தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கினிய இறை மக்களே, இது ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கிறது. நாம் ஆண்டுதோறும் கொண்டாடும் ஒரு மிக முக்கியமான பெருவிழாவாகவும் இருக்கிறது. திருவழிபாட்டு கேலண்டரில் நாட்காட்டியில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதரை நினைவு கூறுகிறோம். ஆனால் நாட்காட்டியில் பெயரிடப்படாமல் பல புனிதர்கள் வாழ்ந்து தங்களுடைய வாழ்வின் முன்மாதிரியை நமக்கு எடுத்து ஏம்பி நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள். அனைத்து புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாட திருவையானது இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அனைத்து புனிதர்கள், புனித வாழ்விற்கு அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது பல படிநிலைகளில் திருவையால் வாழப்பட்டு தியானிக்கப்பட்டு அதை எண்பிக்கப்பட்டு முன் உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2000 மேற்பட்ட ஆண்டுகள் திருவையின் வரலாற்றில் பல்வேறு விதங்களில் தங்களுடைய வாழ்வின் வழியாக இறைவன் அவர்களுக்கு கொடுத்த புனிதத்துவத்தை, குழந்தையாக பிறக்கும் பொழுது அனைவருமே தூய உள்ளத்தோடு பிறக்கிறோம், அந்த தூயகத்தை இறக்கும் வரை பாதுகாத்து வாழ்ந்த அனைத்து புனிதர்களையும் நாம் இன்று நினைவு கூறுகிறோம். இவ்வேளையிலே இந்த திருவழிபாட்டிற்கு நம்மையே நாம் தகுதி பெறும் பொருட்டு, நாம் குறைகள் செய்தவர்கள்தான், இறைவன் மட்டுமே நிறைவானவர், ஆனால் நேற்றைய பாவி இன்றைய புனிதராக மாறக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருப்பதனால், நாம் பாவிகளாக இருந்தாலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை புனித நிலைக்கு உயர்த்த இறைவன் தன்னுடைய நற்கருணை வழியாக, தன்னுடைய இறைமகன் வழியாக நமக்கு அந்த மன்னிப்பை வழங்கி அந்த நிலைக்கு நம்மை உயர்த்த காத்திருக்கிறார். இந்த திருவழிபாட்டிற்கு நம்மையே நாம் தகுதிப்படுத்தி கொண்டு தூயகத்தோடு, தூய உள்ளத்தோடு நாம் வாழ இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளை உங்களிடமும், நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாலையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளாக உங்களிடமும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அரச
மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பேறு பயன்கள் நிறைந்த உம் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையா நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 2-4 மற்றும் 9-14 முடிய. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 144,000. இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடம் இருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டு இருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன, ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர்
வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிலைத்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார், அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-3 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராயிருப்பது போல தம்மையே தூயவராக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. அல்லேலூயா அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
இறையேசுவில் பிரியமான நண்பர்களே, இந்த பெருவிழாவின் ஆழம் முக்கியத்துவம் என்னவெனில், திரு அவை என்று நாம் கூறும் த சர்ச் மூன்று பிரிவினர்களாக நோக்கப்படுகின்றனர். முதலாவது பயணிக்கும் திரு அவை. நீங்களும் நானும் அந்த பயணிக்கும் திரு அவையின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த இறை வார்த்தையின் வழியாகவும் திருவழிபாட்டில் நற்கருணை வழியாகவும் மற்ற வேறு பல திருவருட்சாதனங்கள் வழியாகவும் பக்தி முயற்சிகளின் வழியாகவும் இந்த பயணிக்கும் திரு அவையானது புனிதத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அனைவரும் புனிதத்தை நோக்கிய பயணத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலிருந்து இன்னொரு நாள் நாம் அந்த புனிதத்திற்கு புனிதத்தை நோக்கிய பயணத்தில் முதலடி எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். இது பயணிக்கும் திரு அவை. இந்த பயணம் செய்யும் திரு அவையானது தன்னுடைய பயணத்தை உலக பயணத்தை முடித்து கொள்ளும் பொழுது அது இரண்டு திரு அவைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒன்று வெற்றி வாகை சூடிய திரு அவை என்று, அதாவது இந்த வாழ்விலே முழு முதல் இறைவனை நம்பி நற்செய்தியின் வழி முடிந்தவரை வாழ்ந்து தூய வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர்கள், முன் உதாரணத்தை நமக்கு இந்த உலகில் கொடுத்து சென்றவர்கள் இந்த வெற்றி வாகை சூடிய திரு அவையின் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவது பிரிவு துன்புறும் திரு அவை. உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் என்று கூறுவார்களே, துன்புறும் திரு அவை. இவர்களுக்கு இன்னும் சற்று ஜபங்களும் வேண்டல்களும் அவர்கள் செய்த பாவங்கள் இன்னும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட இருக்கும் நிலையில் இருப்பவர்கள்தான் துன்புறும் திரு அவையில் இருப்பவர்கள். அவர்களுக்கான விழாவைத்தான் நாம் நாளை கொண்டாடுவோம், அனைத்து ஆன்மாக்களின் விழா என்று. ஆகவே திரு அவையானது பயணிக்கும், பயணம் செய்யும் திரு அவை, வெற்றி வாகை சூடிய திரு அவை மற்றும் துன்புறும் திரு அவையாக மூன்று திரு அவைகளாக நம்மால் தியானிக்கப்படுகின்றது. இந்த விழா, இந்த ஒரு பெருவிழா, இந்த மகிமை பெற்ற வெற்றி வாகை சூடிய திரு அவையை கொண்டாடும் நோக்கத்தில் நாம் இந்த திரு அவை நமது திரு அவையானது நமக்கு இதை கொடுத்திருக்கிறது. இதை பெருவிழாவாக கொண்டாட, ஏனென்றால் பட்டியலிட்டோம் என்றால் நம் வாழ்வில் நமக்கு முன்பு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் பலர் புனித வாழ்வை, தூய வாழ்வை தன்னுடைய எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறைவனின் கண்ணுக்கு மட்டும் புனிதத்தை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் வேண்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களின் பரிந்துரையும் நாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெற்றி வாகை சூடும் திரு அவையை நாம் இன்று பெருவிழாவாக கொண்டாடும் பொழுது இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை நமக்கு விடுக்கும் அழைப்பு என்ன? முதல் வாசகம் வாசிக்க கேட்டோம், திருவெளிப்பாடு நூலிலிருந்து. இந்த திருவெளிப்பாடு நூலே மறைபரப்பு பணியில் ஈடுபட்ட திருத்தூதர்கள் துன்பப்படுத்தப்படும் பொழுதும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படும் பொழுதும் எழுதப்பட்ட ஒரு நூலாக இருப்பதினால் மறைமுகமான பல கருத்துக்களை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் புரியும் மொழியிலே கொடுத்திருக்கிறார் யோவான் நற்செய்தியாளர். இந்த ஒரு புத்தகத்தில் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், ஆங்காங்கே எண்ணிக்கைகள் 12, 144. இன்றைய வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம், 12 பெருக்கினால் 144 வரும். இந்த 12 என்னவென்றால் இஸ்ரேல் குலத்து பிரிவினைகள். 12 குலங்களாக பிரிந்திருக்கிறார்கள். இந்த 12 குலங்களின் முதுவர்கள் என்று கூறுவார்களே 12 பேர்கள். ஆகவே தான் இதை 144 என்கிற ஒரு எண்ணிக்கை. அது ஆகவே இஸ்ரேல் என்றால் இறைவனுடைய பிள்ளைகள் அனைவரும். இந்த எண்ணிக்கை 144 என்பது அனைத்து இறைமக்களும், நம்பிக்கை கொண்டிருக்கும் அனைத்து இறைமக்களையும் குறிப்பதாக இருக்கிறது. இவர்கள் 144 என்னும் இந்த எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்ட, முத்திரையிடப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். நமக்கு திருமுழுக்கு என்கிற ஒரு முதல் முத்திரையிடப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு திருவருட்சாதனங்கள் பல்வேறு படிநிலைகளில் நாம் பெற்று அந்த முத்திரையை புதுப்பித்து கொண்டோம். நாம் முத்திரையிடப்பட்ட நபர்களாக இருக்கிறோம். அடுத்த இரண்டாவது அணியினராக வெண்ணிற ஆடை அணிந்தவர்கள் என்று முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். வெண்மையான வெண்ணிற ஆடை அணிந்தவர்கள் இவர்கள் யார் என்றால், அன்பிற்காக
நீதிக்காக நியாயத்திற்காக தங்களுடைய உயிரையும் இழந்து கிறிஸ்துவின் படிப்பினைகளை தங்களுடைய வாழ்வில் ஏற்று இறைவனின் அன்பிற்கு மகிமை சேர்த்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் வெண்ணிறை ஆடை அணிந்த குழுக்களாக இருக்கிறார்கள். ஆகவே முதலாவது அழைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டவர்கள், அவர்கள் இறைவனின் அன்பில் வாழ வேண்டும் என்பது அவர்கள் ஏற்றுக்கொண்ட கட்டளை. அதைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டோம் திருமொழிக்கின் வழியாக. இரண்டாவது குழுவினர் தங்களுடைய வாழ்வின் வழியாக இறை அன்பை ஆழமாக தங்களுடைய உயிர் தியாகமும் செய்து வெளிப்படுத்தியவர்கள் வெண்ணிற ஆடை அணிந்த திரு அவையினர் என்று. ஏனென்றால் அது வேத கலாபனை காலம். கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். ஆகவே அந்த நேரத்தில் இவர்களுடைய ஆன்மா அழிவுறாது, புனித நிலைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையூட்டும் நற்செய்தியாகத்தான் அந்த முதல் வாசகம் நமக்கு அமைகிறது. இரண்டாம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது, அன்பு துன்பப்பட வேண்டும், துன்பப்படாத அன்பு நிலையான நிறைவான அன்பாக இருக்க இயலாது என்பதைத்தான் இரண்டாம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். துன்பம் தற்காலிகமாகிறது, அன்பு அத்துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் போது. நம்முடைய நிதர்சனமான வாழ்க்கை உண்மைகளை எடுத்து பார்ப்போமே. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்று கொடுக்கும் அந்த பருவத்தில் பெரும் துன்பம் மிகப்பெரிய துன்பமாக இருக்கிறது, கருவுற்று குழந்தை பெற்று வளர்க்கும் வரை. ஆனால் குழந்தை கையில் ஏந்தும் பொழுது பிறந்த பிறகு அந்த துன்பமெல்லாம் அகன்று போகிறது. ஏனென்றால் அத்துன்பங்கள் எல்லாம் அன்பினால் வெல்லப்படுகிறது. இதுதான் ஒரு எளிய சிறந்த உதாரணமாக இருக்க இயலும். இதேபோல்தான் ஒரு தந்தையின் அன்பாகவும் இருக்கிறது. தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய மனைவியையும் குடும்பத்தையும் கட்டி காத்து வளர்த்து அதை அன்பின் அடிப்படையில் வளர்த்து எடுக்கும் பொழுது தான் மன நிறைவு அடைகிறார் இறுதி நாட்களில். இவ்வாறாக பல்வேறு நிலைகளில் துன்பப்பட்டு அன்பினால் அதை எதிர்கொள்ளும் பொழுது அந்த ஒரு வாழ்வு நிறைவான புனிதத்திற்கு உகந்த வாழ்வாக அமைகிறது. இதைத்தான் இரண்டாம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கேட்ட இந்த நற்செய்தி பகுதி பல்வேறு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியினை சற்று ஆராய்ந்தோம் என்றால், எட்டு மலைப்பொழிவிலே எட்டு குழுவினரை இயேசு குறிப்பிடுகிறார். முதல் நான்கு குழுவினர்களாக இருப்பவர்கள் நம்பிக்கையாளர்கள், நம்பிக்கையாளருக்கும் கடவுளுக்கும் உரிய உறவாக அது பிணைக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையாளர்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு. அடுத்த நான்கு மலைப்பொழிவில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் நம்பிக்கையாளருக்கும் பிறருக்கும் இருக்கும் உறவினை ஆழப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த ஒரு எட்டு மலைப்பொழிவில் கொடுத்திருக்கிற எட்டு படிப்பினைகளும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் பல்வேறு சூழல்களில் நாம் ஏற்றுக்கொள்ளும் ஒன்றாக இருக்கிறது. அதை அன்பினால் ஏற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் ஆழமான உண்மையாக இருக்கிறது. இதற்கு ஒரு சிறிய ஒரு உதாரணமாக கூற வேண்டுமெனில், அனைவருமே புனிதம் அடைய முடியும், புனிதத்தை நோக்கி செல்ல முடியும் என்பது பல புனிதர்களால் எடுத்து எம்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூற வேண்டுமெனில், இதை புனித ஜான் போஸ்கோ தூரின் நகரிலே பெக்கி என்கிற ஒரு சிற்றூரிலே பிறந்து இளைஞர் பணிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஏழை ஆதரவற்ற அனாதை இளைஞர்களின் தந்தை என்று அழைக்கப்பட்ட புனித ஜான் போஸ்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூறியது, தன்னுடைய மாணவர்களுக்கு, தன்னுடைய இல்லத்தில் தன்னுடைய பள்ளியில் நிறுவனத்தில் பயின்ற மாணவர்களுக்கு கூறியது, நீ புனிதராக வேண்டுமா? மிகப்பெரிய காரியங்களை செய்யாதே, சாதாரண காரியங்களை அசாதாரண முறையில் செய். இதற்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தவர் புனித டொமினிக் சாவியோ. டொமினிக் சாவியோ சிறு வயதிலே தொன்போஸ்கோவினுடைய அந்த இளைஞர் மன்றத்தில் ஆரற்றியில் வந்து சேர்கிறார். சேரும் பொழுது அவர் மிகவும் பக்தி நிறைந்தவராக தன்னுடைய குடும்பத்தில் வளர்க்கப்படுகிறார். கோயில் காரியங்களில் முதல் நபராக இருக்கிறார். ஆனால் தொன்போஸ்கோவிடம் அவர் கேட்டது, தொன்போஸ்கோ உங்களிடம் இருக்கும் அந்த புனிதத்தை நான் ஆசிக்கிறேன், நானும் உங்களைப் போல ஒரு புனிதராக மாற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தொன்போஸ்கோ, கவலைப்படாதே, நீ செய்யும் காரியங்களை திறம்பட செய் என்று கூறி அனுப்பிவிடுகிறார். ஆனால் டொமினிக் சாவியோவுக்கு அது நிறைவு தரவில்லை. ஆனால் அவர் செய்கிற காரியங்கள் என்னவாக இருக்கின்றதால், தனக்கு கிடைக்கும் உணவையும் பிறருக்கு கொடுத்துவிட்டு குறைவாக உண்டு, தான் படுக்கும் படுக்கையின் கீழே கற்களை போட்டுக்கொண்டு தன்னுடைய துன்பத்தின் துயரத்தின் மூலம்தான் புனிதம் அடைய முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் டொமினிக் சாவியிடம் தொன்போஸ்கோ கண்டு கூறுகிறார்,
நீ செய்யும் இந்த அசாதாரண இந்த இந்த மிகப்பெரிய ஆழமான வழி தரும் காரணிகளால் நீ புனிதத்தை அடைய முடியும் என்று நம்பிக்கையில் இருக்கிறாய். இது மட்டுமல்ல, நீ சாதாரண காரியங்களை அசாதாரண முறையில் செய்யும் பொழுது நீ புனிதராக மாறுகிறாய் என்று கூறி, புனிதத்தை மிகவும் எளிமையாக இளம் தலைமுறையினருக்கு கொடுத்த ஒரு புனிதராக புனித ஜான் போஸ்கோ இருக்கிறார். இவ்வாறு பல்வேறு புனிதர்கள் நம்முடைய முன் உதாரணமாக இருக்கிறார்கள் இந்த புனிதத்திற்கு. டூ ஆர்டினரி திங்ஸ் இன் அன் எக்ஸ்ட்ராடினரி வே. நாமும் இந்த புனிதத்தை அடைய முடியும். நாமும் பயணிக்கும் திருவையிலிருந்து, பயணம் செய்யும் திருவையிலிருந்து மகிமை நிறைந்த அந்த வெற்றி வாகை சூடிய திருவைக்கு அங்கத்தினர்களாக ஆக முடியும். நமக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இறைவனின் இறை அருளை வேண்டும். இதே சூழலில் இறை இறக்கத்தை நாடி அவருடைய மன்னிப்பை பெற்று புனிதத்திற்கான அடுத்தபடியை எடுத்து வைக்கும் காரியங்களில் உடனே ஈடுபட நாம் முயல்வோம். ஏனென்றால் மரணம் வருவது தினம் எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது. அதற்கு முன்பு இறைவனின் பிள்ளைகளாக நிறைவானவர்களாக வாழ முற்படுவோம். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவ இணைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவா இருப்பனவாக. இவ்வாறு அப்புனிதர்கள் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள்
எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கேதான் எங்கள் சகோதரர் சகோதரர்களாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கிய நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திருஅவையின் உறுப்பினர் உன்னத நிலையடைந்து மாட்சி பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரியையும் அவர் வழியாக அருளுகின்றீ. ஆகவே புனிதர்களோடும் வான தூதரின் பெருந்திரளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும்
உன்னை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பான ஆண்டவரே, இந்த அனைத்து புனிதர்கள் பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் பல்வேறு விண்ணப்பங்கள், கருத்துகள், கனவுகள், ஏக்கங்களோடு இந்த திருப்பலியில் பங்கேற்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த கொரோனா பெரும் தொற்று சூழலில் இன்னும் சாதாரண நிலை வராத இவ்வேளையில் துன்பப்படும் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். உடல் அளவில், மன அளவில், பொருளாதார அளவில் துன்பப்படும் ஒவ்வொருவரையும் இவ்வேளையில் நினைவு கூறுகிறோம். நீரை ஆறுதலாகவும் தேற்றுதலாகவும் இருந்து எங்களிலே பகிர்தல் என்கிற ஒரு நன்மைத்தனத்தை இன்னும் ஆழமாக நாங்கள் உணரவும் வாழவும் எங்களுக்கு வரம் தாரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று உமது இரக்கத்தின் உதவியால் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் நிறை அமைதியை மகிழ்வோடு பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். செம்பரி
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். இறைவாவும் புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்கு உரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான இத்திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்தும் விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதரர் சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான் வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.